ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஷீமோ வர்சஸ் காட்ஸிலா தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷீமோவும் காட்ஸிலாவும் ஒரே இனமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேர் வந்து ரூமர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸுமே இதை வந்து நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷீமோ மான்சர் வர்ஸ்க்காக புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு டைட்டன். ஸோ அதனால் இந்த கேரக்டருக்குன்னு பெருசாக பேக் ஸ்டோரி எதுவும் கிடையாது. ஆனால் அதை பற்றின பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீமோ மதர் ஆஃப் ஆல் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காட்ஸிலா கிங் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸோ, அந்த மாதிரி இந்த ஷீமோ எல்லா டைட்டன்ஸ்க்கும் மதர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஷீமோ பார்த்திங்கன்னா காட்ஸிலாவுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குது. காட்ஸிலாவே 250 மில்லியன் வருஷமாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த ஷீமோ காட்ஸிலாவுக்கு முன்னாடியிலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படின்னா பாருங்கள், இந்த ஷீமோ எவ்வளோ பழமையான ஒரு டைட்டன். இந்த ஷீமோ பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்கிற எல்லா டைட்டன்ஸை விடவும் இந்த ஷீமோ பவர்ஃபுல்லானது. அண்ட் காட்ஸிலாவை விடவும் இந்த ஷீமோ வந்து பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன் தான். இந்த ஷீமோ கிட்ட பார்த்திங்கன்னா ஐஸ் பிரெத் பவர் இருக்குது. அது நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பவரால் இந்த மொத்த உலகத்தையே ஐஸா இந்த ஷீமோவால் உரைய வச்சிட முடியும். ஸோ ஷீமோக்கும் காட்ஸிலாக்கும் ஃபைட் வச்சா ஷீமோ காட்ஸிலாவை உடனடியாக தோக்கடிச்சிடாது. ஏன்னா காட்ஸிலா கிட்டையும் ஷீமோக்கு ஈக்குவலான அளவுக்கு பவர்ஸ்லாம் வந்து இருக்குது. அது உங்களுக்கே தெரியும், காட்ஸிலா கிட்ட அட்டாமிக் பிரெத் விட்டுறதுடன் அதோட முக்கியமான பவரே. ஸோ ஷீமோ அதோட ஐஸ் பிரெத் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் அதை தடுக்கிற அளவுக்கு காட்ஸிலா கிட்டையும் அந்த அட்டாமிக் பிரெத் பவர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் ஷீமோ காட்ஸிலாவை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணாலும் காட்ஸிலா அதோட அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் எனர்ஜியை வச்சு அந்த ஐஸை உருக்கிட்டு திரும்பவும் வந்து பழைய மாதிரி வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷீமோ காட்ஸிலாவை உடனெல்லாம் மட்டும் தோக்கடிச்சிடாது. அதுக்கு பதிலாக இந்த ஐஸ் பவரே வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இல்லை வேறு வகையில் ஏதாவது பண்ணால் மேபி காட்ஸிலாவை தோக்கடிக்க முடியும். ஷீமோட பவரை காட்ஸிலா உடச்சி தள்ளுறத அந்த படத்திலே ரெண்டு சீன்ஸில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ காட்ஸிலாவை கம்ப்ளீட்டாக ஷீமோ ஃப்ரீஸ் பண்ணிவிடும். அப்போ காட்ஸிலா அந்த ஷீமோட ஐஸை உடச்சிட்டு வெளில வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷீமோ கடலையும் வானத்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும். அதையும் காட்ஸிலா அதோட அந்த நியூக்ளியர் பவர் வச்சு உடச்சி தள்ளியிருக்கும். இந்த காட்ஸிலாஸ் கங் படத்தில் காட்ஸிலாக்கு அந்த பிங்க் கலர் ஃபார்ம் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும்தான் வந்து அது கம்ப்ளீட்டாக மாற்றிருக்குது. மற்றபடி அதோட அந்த நியூக்ளியர் எனர்ஜி பவர் வந்து ஒன்றும் பெருசாக மாறின மாதிரியே தெரியல. ஏற்கனவே இருந்த அந்த ப்ளூ கலருக்கு பதிலாக இந்த பிங்க் கலர் வந்திருக்குது. ஆனாலும் அதுக்கும் ஒரே பவர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஷீமோட எக்ஸாக்ட் ஆர்ஜின் ஸ்டோரி இன்னும் மான்சர்வர்ஸ் படங்களில் காட்டப்படலை. இந்த ஸ்கார்கிங்க்கும் இந்த ஷீமோ எங்கேருந்து கிடச்சிது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்கிங் அவர் கையில் வச்சுக்கிற அந்த கிறிஸ்டல் எப்படி ஷீமோவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற எந்த விஷயத்தையும் இன்னும் மான்சர்வர்ஸில் அஃபிஷியலாக சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் ஷீமோ அப்படின்ற ஒரு டைட்டன் இருக்குது, அதை மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற மான்சர்வர்ஸ் ஸ்டோரியில் இதை பற்றி மேபி காட்டலாம். ஸோ இந்த ஷீமோவும் காட்ஸிலாவும் ஒரே இனத்தை சேர்ந்த அந்த டைட்டன்ஸா இல்லை வேறு வேறு இனத்தை சேர்ந்ததான்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எங்கேயுமே மான்சர்வர்ஸில் அஃபிஷியலாக வந்து சொல்லவே கிடையாது. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய க்ளூஸ்லாம் இந்த படங்கள்லே இருக்குது. காட்ஸிலாஸ் கங் படத்தோட அந்த ஃபைனல் பேட்டில் சீனில் ஸ்கார்கிங்கை அடித்து உடச்சி அந்த ஃபைட்டை முடிச்சதுக்கப்புறம் காட்ஸிலா கொஞ்சம் கூட ஷீமோவை கண்டுக்காது, அது மட்டும் போய்கிட்டு இருக்கும். ஷீமோ அந்த சண்டையில் தோத்தும் போயிருக்காது, காட்ஸிலா கிட்ட அடிப்பணிஞ்சும் போயிருக்காது. ஆனாலும் காட்ஸிலா ஷீமோவை அப்படியே விட்டுட்டு அது மட்டும் போயிடும். ஸோ ஷீமோவோட அந்த பேக் ஸ்டோரி கண்டிப்பாக காட்ஸிலாக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷீமோவும் காட்ஸிலாவும் மேபி ஒரே இனமாக இருந்தால் கண்டிப்பாக காட்ஸிலா அதோட இனத்தையே எதுக்கு வந்து அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அது மட்டும் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ காட்ஸிலாக்கு பார்த்தீங்கன்னா அதை விட வேறு எந்த டைட்டனும் அதிக அளவில் பவர் இருக்கிறது காட்ஸிலாக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த டைட்டன் கூட காட்ஸிலா ஃபைட்டுக்கு போய் தான் ஆகும். ஆனால் ஷீமோ காட்ஸிலா விட பவர்ஃபுல்லானது. ஆனால் அந்த ஃபைட்டில் எப்படி காட்ஸிலா அந்த ஷீமோவை அப்படியே விட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு காட்ஸிலா அண்ட் ஷீமோ ரெண்டு பேர்த்தோட அந்த பேக் ஸ்டோரி தான் வந்து காரணமாக இருக்கணும். ஸோ அந்த பேக் ஸ்டோரியில் மேபி இந்த ரெண்டு டைட்டனும் ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்.